சென்னைக்கும் திருச்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய 332 கிலோமீட்டரை பை ரோட் வெறும் 4 மணி நேரத்துல டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்ட திட்டம் ஒன்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அப்படி ஒரு வழித்தடத்தை உருவாக்குற முடிவைதான் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எடுத்திருக்காங்க. ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கு அந்த நாட்டோட உள்கட்டமைப்புகள் பெரிய பங்கு வகிக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் ஸ்மூத்தான வழித்தடங்கள். அதிகமான வேகத்துல லாங் டிஸ்டன்ஸ்க்கு டக்குன்னு டிராவல் பண்ற மாதிரியான வழித்தடங்களை உருவாக்கணுங்கிறது அரசோட திட்டங்கள்ல எப்பவுமே இருக்கும். திருச்சி சென்னையை இணைக்கிற பிரம்மாண்டமான எக்ஸ்பிரஸ் வே பத்தின முக்கியமான தகவலை NHAI ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,747 கிலோமீட்டர் அளவுக்கு நாட்டுல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல எக்ஸ்பிரஸ் வேஸ், பைபாஸ், எக்கனாமிக் ஹைவேஸ்னு நிறைய புதிதான சாலை திட்டங்களை பத்தி NHAI ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் திருச்சி சென்னை எக்ஸ்பிரஸ் வே. இந்த எக்ஸ்பிரஸ் வே 310 கிலோமீட்டரா 6 மணி நேரமா இல்லாம வெறும் 4 மணி நேரத்துல பயணம் பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லப்படுது. இதற்கான திட்ட அறிக்கையை இப்போ தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்காக எந்த அளவுக்கு நிலம் கையகப்படுத்தப்படும் அப்படிங்கறது ஆய்வுக்கு அப்புறமா தான் தெரிய வரும்னு சொல்லப்படுது. தமிழ்நாடோட முதல் எக்ஸ்பிரஸ் வேவா சென்னை சேலம் எக்ஸ்பிரஸ் வே தான் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஆனா நில கையகப்படுத்துதல் அப்போ நிறைய போராட்டங்கள் எழுந்ததுனால இந்த ப்ராஜெக்ட் முழுமையடையாம இருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் வே பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.